அதிமுக பொதுக்குழுவிற்கு அனுமதி தரக்கூடாது என்ற பன்னீர்செல்வத்தின் கோரிக்கை நிராகரிப்பு. நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று ஆவடி மாநகர போலீஸ் தகவல். சென்னை மாநகரத்தில் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு ஏற்பாடுகள் தீவிரம். பொதுக்குழு நடக்கும் மண்டபத்திற்கு வெளியே போலீஸ் நிறுத்தம், தடுப்புகள் அமைத்து கண்காணிப்பு. அதிமுகவில் சர்வாதிகாரம் மற்றும் அராஜக போக்கு நிலவுவதாக ஓ பன்னீர்செல்வம் கண்டனம். தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று உறுதி. பன்னீர்செல்வத்திடம் பொதுக்குழுவில் மேற்கொள்ளப்படும் 23 தீர்மானங்கள் ஒப்படைப்பு. ஒற்றை தலைமை தனி தீர்மானம் இடம்பெறவில்லை என தகவல். ஆதரவாளர்களுடன் பன்னீர்செல்வம் தொடர்ந்து ஆலோசனை. நேரம் வரும்போது தேர்தல் ஆணையத்திற்கு செல்வோம் என வைத்திலிங்கம் தகவல். பன்னீர்செல்வத்தின் செயல்பாடு அதிமுக தொண்டர்களுக்கு கவலை அளிக்கிறது. ஒருங்கிணைப்பாளரின் கருத்துக்கு தீர்மான குழு தலைவர் ப. வளர்மதி பதிலடி. அதிமுக பொதுக்குழுவுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. பிற்பகலில் நடக்கிறது விசாரணை. சென்னையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு. துப்பாக்கி ஏந்திய போலீசார் நிறுத்தம். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறப்பு அதிகரிப்பு. கரையோர மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தல். ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சருடன் தமிழக அனைத்துக் கட்சி குழுவினர் இன்று சந்திப்பு. மேகதாது அணை கட்ட கர்நாடகத்திற்கு அனுமதி தரக்கூடாது என மனு அளிக்கிறார்கள். இலங்கையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டுகள் பறிமுதல். இலங்கை பெண் பயணியை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. சென்னையில் ரயில் பயணியிடமிருந்து கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 78 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்து விசாரணை. தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு 2வது கட்டமாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைப்பு. தூத்துக்குடியிலிருந்து கப்பல் மூலம் கொடியசைத்து அனுப்பி வைத்தார் அமைச்சர் சக்கரபாணி. பாஜகவுடன் கூட்டணி சேர சிவசேனா எம்எல்ஏக்கள் திடீர் போர்க்கொடி. அதிருப்தி எம்எல்ஏக்கள் 40 பேர் அசாமில் முகாமிட்டிருப்பதால் உத்தவ் அரசுக்கு நெருக்கடி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.